அம்மாவுடைய பாசம் எந்த அளவுக்கு ஒரு குழந்தைக்கு முக்கியம், அம்மாவுடைய அரவணைப்பு கண்டிக்கிற மாதிரி நம்மளை காப்பாத்துற அந்த குணம், அப்படி ஒரு உயிர் இந்த பூமியில. இன்னும் அம்மாவுக்கு எத்தனையோ எடுத்துக்காட்டுகள் சொல்லிட்டே போகலாம். அம்மாவுக்கு நிகர் இந்த உலகத்துல வேற எதையுமே சொல்லிட முடியாதுல. அம்மாவுடைய முகத்தையே பார்க்காத ஒரு பெண் தன்னோட பருவ வயசுல அம்மா சொல்றத கூட சொல்றதுக்கு ஆள் இல்லாம ஏங்கி தவிச்ச ஒரு பெண், அவங்களோட லைஃப் ஃபுல்லா நடந்த சோகத்தை என்கிட்ட ஷேர் பண்ணாங்க. என்ன அப்படி ஒரு வழி பார்க்கலாம் வாங்க. நான் உங்கள் அன்பு நண்பன் மதுரை விநாயகம். விநாயகம், நான் பிறந்து எனக்கு ஒரு 3 வயசு இருக்கும் போது அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ஒரு சின்ன பிரச்சனையாம். அதுல எங்க அம்மா கோவத்துல உடம்புக்கு நெருப்பு வச்சுக்கிட்டாங்களாம், என்னை விட்டு பிரிஞ்சுட்டாங்க. ஒரு முறை கூட என் அம்மா யோசிக்கல போல, என்னோட பிஞ்சு முகம் கண்ணுக்கு தெரியல போல. அடுத்த கொஞ்ச நாட்கள்லயே என்னை வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி காரணம் காண்பிச்சு அப்பா மறுமணம் பண்ணிக்கிட்டாரு. இதுக்கப்புறம் தான் விநாயகா நான் பல வழிகளை கடந்து வந்தேன். எப்படி மிருதுலா ஸ்ரீ தன்னோட வாழ்க்கையில நடந்த சில அனுபவங்களை என்னோட பகிர்ந்துகிட்டாங்க. அடுத்து என்ன சொல்ல வராங்க பாக்கலாம் வாங்க. எஸ், சித்திக்கு என்ன பிடிக்கல போல விநாயகம். எல்லாமே கடமைக்கு பண்ணுவாங்க, சிடு சிடுன்னு மேல எரிஞ்சு விழுவாங்க. இது கூட பரவாயில்ல, அனாதன்னு சொல்லுவாங்க விநாயகா. இப்ப கூட அதை நினைச்சா கத்தி அழுதுருவேன். ஸ்கூலுக்கு போறப்பெல்லாம் நானே கிளம்புவேன். மத்த குழந்தைகளோட அம்மாவெல்லாம் அவங்களை வந்து விட்டுட்டு டாட்டா காமிச்சிட்டு போவாங்க. எனக்கு அதுக்கு ஆள் கிடையாது. அதுக்குதான் எனக்கு அம்மா இல்லையே, வளர்ந்தது சித்தி கிட்ட தானே. அதை கூட கடந்து வந்துட்டேன் விநாயகம். வயசுக்கு வந்துட்டேன், சந்தோஷப்படாடினாலும் பரவாயில்ல, இதுக்கு வேற செலவு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி திட்ட ஆரம்பிச்சாங்க. 12th எல்லாம் முடிச்சுட்டு காலேஜ் போகணும்னு பிளான் பண்ணேன், சேர்க்க மாட்டேன்னு சொன்னாங்க. அழுது அடம் பிடிச்சு ஆர்ப்பரிச்சு அதுவும் ஜாயின் பண்ணிக்கிட்டேன். எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு ஒரு நல்ல ஜாப் கிடைச்சது, நானே சம்பாதிச்சு நானே சேர்த்து வச்சு ஒரு திருமணமும் பண்ணிக்கிட்டேன். நான் பிரெக்னண்டா இருக்கும் போது என்னை பார்த்துக்க ஆள் இல்லை விநாயகம், அம்மா இருந்தா என்ன பாத்துருப்பாங்கன்னு பல முறை தனியா உட்காந்து அழுதுருக்கேன். நான் குழந்தை பிறந்து பெட்ல இருக்கும் போது என்னை கவனிக்க ஆள் இல்லை விநாயகம், எதுக்கிட்ட இந்த உலகத்துல பிறந்தோன்னு அவ்வளவு கஷ்டப்படுவேன். பிகாஸ் என்னுடைய ஹஸ்பண்டுக்கும் அம்மா இல்ல, இல்லாட்டினா எவ்வளவுதான் சண்டை போட்டாலும் என்னோட மாமியார் என்ன பாத்துருப்பாங்க, அந்த பாக்கியமும் எனக்கு இல்ல. பட் கடவுள் ஒரு கதவை அடைச்சிட்டாருன்னா இன்னொரு கதவை திறப்பாருன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி எனக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வரம் என்னுடைய ஹஸ்பண்ட். நான் பெட்ல இருக்கும் போது வீட்டுல சமைச்சு எடுத்துட்டு வந்து எனக்கு பால் ஆத்தி கொடுக்கறது வரைக்கும் எல்லாமே பார்த்தாரு. உண்மையிலே சொல்ற விநாயகம், அவர் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். எனக்கு எந்த கவலையும் இல்ல விநாயகம், இப்போ எந்த குறையும் இல்ல, என்னை அப்படி பாத்துக்கல என்னுடைய ஹஸ்பண்ட். நான் கேட்காததெல்லாம் வாங்கி கொடுப்பாரு, எந்த கவலையும் இல்லாம என்ன இன்ன வரைக்கும் ஹாப்பியா வச்சிருக்கிறாரு. பட் நான் சின்ன வயசுல இருந்து எனக்குள்ள இருந்த கவலைகளை கஷ்டங்களை யார்கிட்டயாவது புலமணும். என்னுடைய கஷ்டங்களை ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்டா அவரும் கஷ்டப்படக்கூடாது இல்ல, சோ யார்கிட்டயாவது புலமணும், அதனால உன்கிட்ட புலமனே அப்படின்னு சொல்லி முடிச்சாங்க. மிருதுலா ஸ்ரீ கடைசியா ஒரு வார்த்தை சொல்லிட்டு முடிச்சிருக்காங்க. இன்னைக்கு நைட் நான் நிம்மதியா தூங்குவேன் விநாயகம், யார்கிட்டயோ என்னுடைய கவலைகளை சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி. எஸ், இது ஒண்ணுதான் எனக்கும் வேணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய மனசுக்கும் தோணுச்சு. தேங்க்யூ சோ மச் மிருதுலா ஸ்ரீ. மிருதுலா ஸ்ரீ சொல்லும் பொழுது அவங்க அம்மாவுடைய அந்த சின்ன வயசு அனுபவத்தை சொல்லும் பொழுது அந்த இன்சிடென்ட் என் கண்ணுக்குள்ள வந்துட்டு போகுது. அவங்க இன்னைக்கு நிம்மதியா தூங்குவாங்க, எனக்கு இன்னைக்கு நிம்மதியான தூக்கம் வருமா அப்படின்னு தெரியல. பட் நீங்க தூங்குவீங்கல்ல, அது போதும். அப்பா மறுமணம் முடிச்சுட்டு வந்து சித்தியோட அந்த குணங்கள் எல்லாம் சொன்னீங்க, எவ்வளவோ கஷ்டங்களை தாண்டி வந்துட்டீங்க மிருதுலா ஸ்ரீ, இதெல்லாம் இருட்டான பக்கம், அதுக்கு மறுபடியும் லைட்டு போட்டு வெளிச்சத்து கொண்டு வராதிங்க, உயிர் கொடுக்காதீங்க. இப்போ ஒரு சொர்க்கமான வாழ்க்கை உங்களுக்கு கிடைச்சிருக்கு, அது நிம்மதியா ஹாப்பியா வாழுங்க. ரொம்ப சூப்பரான ஒரு ஹஸ்பண்ட் கிடைச்சிருக்கிறாரு, ஒரு அம்மாவா ஒரு அப்பாவா உங்களுக்கு எல்லாமும் கிடைச்சிருக்கிறாரு, அவர் கூட ரொம்ப ஹாப்பியா உங்க வாழ்க்கைய வாழ்வீங்கன்னு நம்புறேன். அப்புறம் நீங்க சொன்னதெல்லாம் வச்சு பார்க்கும் போது அம்மா ஆயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். உங்க குழந்தைய நல்லபடியா வளங்க, நல்லது எது கெட்டது எதுன்னு சொல்லி கொடுத்து வளங்க, கஷ்டங்களை புரிய வச்சு வளங்க. இது மட்டும்தான் மிருதுலா ஸ்ரீ. உலகம் கடந்து வந்த பாதைகளை மறந்துருங்க, இருட்டான பக்கங்களாவே இருக்கட்டும். மைடியர் பெற்றோர்களே, நம்ம சாதாரணமா நம்ம கோபத்துல எடுக்கிற சில முடிவுகள் நம்மளுடைய குழந்தைகளை எந்த அளவுக்கு பாதிக்குது பாத்தீங்களா? எந்த பிரச்சனையா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய கஷ்டமா இருக்கட்டும், கொஞ்சம் நிதானமா யோசிச்சு முடிவெடுங்க, வாழ்க்கை கண்டிப்பா நல்லா இருக்கும். மிருதுலா ஸ்ரீ இந்த பதிவை நான் மறக்க மாட்டேன், பிகாஸ் பாசத்துக்காக ஏங்கின ஒரு பெண்ணோட பதிவு. என்கிட்ட பாரத்தை இறக்கி வச்சேன்னு சொன்ன அந்த அனுபவம். இவங்க மட்டும் இல்லைங்க, நீங்களும் உங்களுக்குள்ள இருக்கிற கவலைகளை விட்டு தள்ளுங்க. அது அம்மா கிட்டயோ அப்பா கிட்டயோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ இல்ல உங்களுக்கு நல்ல பழக்கமான ஒருத்தர்கிட்டயோ சொல்லிடுங்க. உங்க மனசுக்குள்ளேயே வச்சுட்டு கவலைப்பட்டு இருக்காதீங்க. அப்படி இல்லையா அதை என்கிட்டயாச்சும் வந்து ஷேர் பண்ணுங்க. 999-450-1076 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு. உங்க கூட மனசு விட்டு பேச நான் அவளோடு காத்துட்டு இருக்கேன். கண்டிப்பா இதுவும் மாறும், மாற்றங்கள் நிகழும். நல்லா இருப்போம், நல்லா இருப்போம், எல்லாருமே நல்லா இருப்போம். மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் அன்பு நண்பன் மதுரை விநாயகம். தமிழன் இருக்கும் வரை தமிழும் இருக்கும். மறக்காம மதுரை விநாயகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.